வணக்கம் நண்பர்களே. சிஎஸ்கே டீம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து ஓப்பனிங்கை வந்து மாற்றிருக்காங்களா, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். எந்த ஒரு ஐபிஎல் சீசன்லையுமே இந்த அளவுக்கு மோசமாக சிஎஸ்கே வந்து ஆனது கிடையாது. முதல் மூணு மேட்ச்லையுமே வந்து சிஎஸ்கே வந்து தோத்துருக்காங்க. சிஎஸ்கே தோல்விக்கு வந்து முக்கியமான காரணம்னு பார்க்குறப்ப ஓப்பனிங் வந்து சரியாக அமையலை. முதல் போட்டியில் வந்து ருத்ராஜ் கெய்க்வாட் மற்றும் கான்வே இவங்க வந்து ஆடினாங்க, ரெண்டு பேருமே சரியாக ஆடலை. ரெண்டாவது மேட்ச்சில் வந்து உத்தப்பா கொண்டு வந்தாங்க, ரெண்டாவது மேட்ச்சில் சரியாக ஆடினார், ஆனால் மூணாவது மேட்ச்சில் வந்து சரிவர ஆடலை. ருத்ராஜ் வந்து மூணு மேட்ச்லையுமே வந்து சரியாக ஆடலை. பஞ்சாப் அணிக்கு எதிரான தோல்விக்கு பிறகு ஜடேஜா பேசும்பொழுது கெய்க்வாட் வந்து ஒரு திறமையான பிளேயர், கண்டினியூஸாக அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுப்போம்னு வந்து சொல்லியிருந்தார். அதனால் வந்து கெய்க்வாட் வந்து அடுத்த மேட்ச்லேயே வந்து ஓப்பனிங் ஆடுவார் அப்படிங்கிறதுல டவுட் வந்து கிடையாது. இதில் ஓப்பனிங் சேஞ்ச் அப்படின்னா உத்தப்பாக்கு பதிலாக திரும்ப பார்த்தீங்கன்னா கான்வே வந்து ஓப்பனிங் வந்து ஆட போகிறாராம். அதற்காக வந்து கான்வே வந்து தீவிரமாக வந்து ப்ராக்டிஸும் வந்து பண்ணி வந்துட்டுருக்காரு. ஸோ அடுத்த மேட்ச்சில் வந்து கெய்க்வாட் மற்றும் கான்வே இவங்க தான் வந்து ஓப்பனிங் ஆட போகிறாங்க. பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் ஜோர்டன் மற்றும் ஆடம் மில்னே இவங்க வந்து தொடருவாங்க அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஜடேஜா வந்து ஆல்ரெடி வந்து சொல்லிட்டாரு, தீபக் சகார் உள்ளே வந்தால் மட்டும்தான் பவுலிங் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும் அப்படின்னு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தீபக் சகாருக்காக தான் வந்து காத்திருக்காங்க. நன்றி.